ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பி என்ன ஃபின்னக்கு விட என்ன பார்க்க போறோம்னா MP40 வந்து ஒரு சில புல்லட்ல எப்படி டிராக் அடிச்சர் அடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறது நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதனால சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் நம்ம அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். சோ இதுக்கான ரீசன் உங்களுக்கு இப்ப புரிஞ்சுக்க நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீஜமுடு டான் 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 கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து MP40 கன் ஒரு ஃபேவரட் கன் இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்லா ப்ளே பண்ணுவாங்க, ஒரு சில வந்து ஹெட்செட் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஹெட்செட் விழுகாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு மூணு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணல போதும் நீங்களும் பார்த்தீங்கன்னா MP40 கனில் ஈஸியாக வந்து ஹெட்செட் அடிக்கலாம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய மூணு டிப்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணல போதும். ஸோ வேறு எதுவும் நீங்கள் செய்ய தேவை. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன பார்த்தோம்னா அக்யூரேட் எய்ம். ஸோ அக்யூரேட் எய்ம்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனிமிக்கு பார்த்தீங்கன்னா எய்ம் லாக் பண்ணுறது தான். ஸோ இந்த எய்ம் லாக் எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாண்ட்ல நிற்கும்போது சரி, இல்லை மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா நகரும்போதும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நகரும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனிமிக்கு எய்மை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரேஞ்சில் க்ளோஸ் ரேஞ்சில் எனிமி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனிமிக்கு எய்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா செஸ்ட் டு ஹெட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட்லேருந்து ஹெட்டு தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் கிடையாது, வந்து இந்த புல்லட் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஹெட்டில் விழுவே விடுது. ஸோ நீங்கள் அடிக்கிறதா தான் செஸ்ட்டில் தான் விடுவோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்மை லாக் பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து எய்மை பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட்டுக்கு மேலே முடிஞ்சது செஸ்ட்டில் செஸ்ட்டுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்து அடிக்கணும். ஸோ செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ட்ராக். ஸோ அக்ரெசிவ் ட்ராக் என்ன கேட்டிங்கன்னா வந்து ஸோ வெறித்தனமான ட்ராக். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனிமிக்கு எய்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃபயர் பட்டனை வந்து ஃபாஸ்ட்டாக அப் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா வந்து ஈஸியாக வந்து எடுத்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி அட்டாக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அட்டாக் பண்ணாலும் சரி, இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக கிளியர்ச்சி போயிட்டு இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எய்ம் வந்து லாக் பண்ணுறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ட்ரக்குன்னு ட்ராக் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக புல்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனிமி எட்டில் தான் விடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது வந்து ஈஸியாக நம்ம வந்து கிளியர்ச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரீகாய் கண்ட்ரோல். ரீகாயில் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம MP40 நம்ம வந்து ஸோ தேர் லெவல் மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 28 புல்லட் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 புல்லட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த எய்ம் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வரும். ஸோ அது பேர் தான் ரீகாயில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 புல்லட் சாரி 15 புல்லட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டக்குனு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருவோம், இல்லை ஒரு க்ளூவால் கொடுத்து, இல்லை வந்து டக்குன்னு ஒரு கன் ஸ்விட்ச் பண்ணிட்டு நம்ம அட்டாக் பண்ணுவோம் வந்து. ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம வந்து ஈஸியாக வந்து தவிர்க்கலாம். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீகாயில் கண்ட்ரோல் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஸோ எய்ம் வந்து லாக் பண்ணுறது. செகண்ட் என்ன கேட்டீங்கன்னா வந்து நம்ம அக்ரெசிவ் ட்ராக். தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீகால் கண்ட்ரோல். ஸோ இந்த மூணுமே நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MP40 பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஹெட்செட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மூணு டிப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பிறகு நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து MP40 ஹெட்செட் அடிக்கலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணிங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டெய்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னடா மோட்டிவேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போகிறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீ என்ன எங்களை மோட்டிவேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இன்றைக்கான ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குருவும் ஒரு சிசையனும் இருக்காங்க. ஸோ குரு கிட்ட சிசையும் கேட்குறான், குருவே என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதுக்கு குரு என்ன சொல்கிறோன்னா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டு இருக்கு. ஸோ நீ போய் பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு. ஸோ சிசியை போய் அதை ட்ரை பண்ணுறான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு பட்டாம்பூச்சியோ பிடிக்க முடியல. ஸோ குரு என்ன சொல்கிறேன்னா பரவாயில்ல இங்கே வா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தோட்டத்தில் வந்து பூக்கள் இருக்குது. ஸோ இந்த பூக்களோட வந்து அழகாக நம்ம ரெண்டு பேர் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்கள சுற்றி நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்துச்சு. அதில் ஒரு சில பட்டாம்பூச்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில் வந்து உட்காந்துருக்கு. ஸோ அப்போ வந்து குரு என்ன சொல்கிறேன்னா ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியை தேடி போனேன் பிடிக்க போனேன் அப்படின்னால ஒரு பட்டாம்பூச்சியோட பிடிக்க முடியல, ஆனால் பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உன்னை தேடி நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்திருக்கு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ அவன் வந்து என்ன கேட்குறான், ஸோ அப்போ குரு என்ன சொல்கிறேன்னா உன்னோட வாழ்க்கையில் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட வாழ்க்கையில் நீ உன்னோட சந்தோஷத்தை தேடி போனீங்கன்னா உனக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்காது, நீ உன்னோட வாழ்க்கையை அமைதியாக வாழும்போது பார்த்தீங்கன்னா உன்னை சுற்றி நிறைய சந்தோஷங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃப்ரீ ஃபயர் பற்றி நிறைய வித்தியாசமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வேணும் நினச்சி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஓகே, தேங்க்யூ, பை பை கைஸ்.